க்ஷேமகாரி சதகத்தின் 19வது ஸ்லோகம். மருணா பவநாமதாரிணா குருணா தப்தமமும் ஜனம் பிருஷம் வருணாலயஜா கிரகேர்ச்சிதா கருணா நிர்வத்தம் ஆதனோத்து மாம். மறு என்றால் பாலைவனம். மருணா பவநாமதாரிணா, இந்த உலகியல் வாழ்க்கை சம்சாரம் என்னும் பாலைவனத்திலே குருணா தப்தம், குருணா தப்தம்னா அதிகமாக நான் கொளுத்தப்பட்டு வாட்டப்பட்டு இருக்கிறேன். பாலைவன வெப்பம் வாட்டுவது போல உலகியல் வாழ்க்கையின் வெப்பம் அடியனை போட்டு வாட்டின்னு இருக்கு. அமும் ஜனம் பிருஷம், இப்படி இதிலே மிகவும் வாட்டப்பட்டு இருக்கும் அடியேனை வருணாலயஜா கிரகே அர்ச்சிதஹா. வருணாலயஜானா திருப்பார்கடலில் தோன்றிய மகாலட்சுமி நாச்சியார், கிரகேனா அந்த நாச்சியாருடைய கோவிலிலே, அர்ச்சிதஹா நாச்சியார் கோவிலிலே பூஜிக்கப்படுபவரான கல்கருடன் கருணா நிர்வத்தம், தன்னுடைய கருணையினாலே அடியேனை இதிலிருந்து காத்து ஆதனோத்து மாம், இந்த சம்சார வெப்பம் உலகியல் வாழ்க்கையின் வெப்பத்திலிருந்து அடியேனை விடுவித்து அடியேன் வாட்டம் நீங்கி மகிழ்ச்சி பெறும்படி கருடன் அனுகிரகிக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்திக்கிறார். அது அப்படியே 3D யோசிச்சா நன்னா ரசிக்கலாம். ஒருத்தர் பாலைவனத்தில் வாடிக்கொண்டிருக்கிறார், அப்படியே வெப்பம் போட்டு வாட்டுகிறது. அப்போ வானத்திலே கருடன் தோன்றி அவர் ஒரு தண்ணீரை மழையாக பொழிந்தால், அமுதத்தை மழையாக பொழிந்தால் எவ்வளவு இனிமையாக இருக்கும். அதுபோல உலகியல் வாழ்க்கைங்கிற பாலைவனத்தில் கருடாழ்வார் வந்து அவருடைய அனுகிரகம் என்னும் கருணை மழை அதை பொழிந்து இந்த வாட்டத்தை போக்கி மகிழ்விக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். மருணா பவநாமதாரிணா குருணா தப்தமமும் ஜனம் பிருஷம் வருணாலயஜா கிரகேர்ச்சிதா கருணா நிர்வத்தம் ஆதனோத்து மாம் என்று இந்த மிகவும் வெப்பமயமான சம்சாரம் என்னும் பாலைவனத்திலே அடியன் ரொம்ப வாடி போய் இருக்கிறேன், வாட்டம் கண்டிருக்கிறேன். நாச்சியார் கோவிலிலே வழிபடப்படும் கல்கருடனானவர் அவருடைய கருணை மழையை பொழிந்து இதிலிருந்து அடியனை காத்தருள வேண்டும் என்று வில்லூர் சுவாமி பிரார்த்திக்கிறார். வருணாலய ஜாக்ரகே சிதா